exclusive for fish tank. இப்ப இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டோனோ சாண்டோ எதுமே இல்ல. சிம்பா நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து அதை அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பா வ்ளாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட ஹீட்டரோட அப்கிரேட் தான் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் ஹீட்டர் நம்மளோட ஃபிஷ் டேங்க்கு அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க. எல்லா ஃபிஷுக்குமே ஹீட்டர் வைக்கணுமா அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஹீட்டர் பத்தி எல்லாமே நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். வெல்கம் பேக். நம்ம வந்து யூஸ்வலா வந்து கடையிலலாம் வந்து கிளாஸ்லான ஹீட்டர்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லா ஷாப்ஸ்லயும் அதுதான் அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க, நான் எல்லா டேங்க்ஸ்லயுமே நம்ம வந்து கிளாஸ் டைப் ஹீட்டர்ஸ் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இதுதான் இங்க அவைலபிளா கிடைச்சது. ஸோ இது வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது டக்குன்னு வெளியே எடுத்தோம்னா அது வந்து பிரேக் ஆயிரும், அதுவே பிரேக் ஆயிரும். அப்படி இல்லைன்னா எங்காவது நம்ம தெரியாம போட்டோம்னாலும் சீக்கிரம் உடஞ்சிரும், டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷஸ் நம்ம உள்ள வச்சிருக்கோம், அக்ரெசிவ் ஃபிஷஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவுமே கூட போய் அதை டேமேஜ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. ஏன்னா நம்மளோட மான்ஸ்டர் கார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு தடவை அந்த மாதிரி தான் பண்ணிச்சு, அட்டாக் பண்ணி உடைச்சிருச்சு உள்ளயே. ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹீட்டர்ஸ் இருக்கிறது தெரிய வந்துச்சு. கொஞ்சம் முன்னாடியே நான் அது வந்து பார்த்துட்டேன். அது வந்து அமேசான்ல தான் இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணி ஆனால் எனக்கு வந்து டெலிவர் ஆகல. ஸோ எனக்கு இப்போ வந்து அது கிடைச்சிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு மூணு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹீட்டர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து அப்கிரேட் பண்ண போறேன். அதை நீங்க பார்க்க போறீங்க. ஹீட்டர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா, எல்லா ஃபிஷஸ்க்கும் வந்து ஹீட்டர்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா சில ஃபிஷஸ்க்கு வந்து ஹீட்டர் வந்து ஃபுட் எவ்வளோ அதுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அதோட வெல்பீயிங்க்கு ஹீட்டர் ரொம்ப முக்கியம். குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் ஃபிஷஸ் தான் நம்ம வந்து இப்ப நிறைய வீட்டுல வச்சு வளர்த்துறோம். ஸோ அதனால வந்து ஹீட்டர்ஸ் போடணும். ஏன்னா அங்க அது வேற கிளைமேட்ல இருக்கும். இங்க வந்து நமக்கு வந்து மாறி மாறி வரும். சீசனுக்கு தகுந்த மாதிரி விண்டர்ல வேற மாதிரி வாட்டர்ஸ் நம்ம கிடைக்கும், சம்மர்ல வேற மாதிரி வாட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபிஷஸ்க்கு வந்து டாலரேட் பண்ணணும்னா அதுக்கு ஹீட்டர் போடணும். அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபிஷஸ்க்கெல்லாம் கட்டாயமா ஹீட்டர்ஸ் வேணும். ஹீட்டர்ஸ் தேவை இல்லைங்கிற ஃபிஷஸும் இருக்கு, அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். அது இப்ப நம்மளோட பாயிண்ட் கிடையாது. ஸோ மெயினா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கிறது எல்லாமே டிராபிக்கல் இல்லாட்டினா வந்து இம்போர்ட்டட் டைப் ஆஃப் ஃபிஷஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ வந்து ஹீட்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் வந்து அப்கிரேட் பண்ண போறேன். இப்ப ஹீட்டர்ஸ் பத்தி நான் கொஞ்சம் ஒரு சில விஷயம் சொல்றேன். ஹீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50 வாட்ல இருந்து 500 வாட் வரைக்கும் ஹீட்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. மோஸ்ட்லி நான் வீட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே 200-300 வாட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. இங்க அவைலபிளா இருந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டது பாத்தீங்கன்னா 500 வாட்ஸ் வாங்கியிருக்கேன். மூணுமே வந்து 500 வாட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு 25 லிட்டர் ஃபிஷ் டேங்க் வந்து நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 50 வாட் ஹீட்டர் நம்ம போடலாம். அப்புறம் வந்து 25-50 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி டேங்க் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 100 வாட்ஸ் போடலாம். 50-100 வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து 200 வாட்ஸ் போட்டுக்கலாம். 100-200னா அதுக்கு வந்து 300 வாட்ஸ். அதே மாதிரி 200-300னா அதுக்கு வந்து 400 வாட்ஸ். 300-400னா அதுக்கு வந்து 500 வாட்ஸ். 500 வாட்ஸ் வரைக்கும் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ 400 மேல தண்ணி டேங்க் நம்ம வைக்க மாட்டோமா, இல்ல நம்மளே வந்து அதுக்கு மேல அதிகமான வாட்டர் டேங்க் தான் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம பிரிச்சு போடணும். இப்ப நம்ம 300 வாட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதோட ஒரு 500 வாட்ஸ் ஆட் பண்ணி போடலாம். இல்லைன்னா ஒரு 200 போடலாம். இல்லைன்னா ஒரு 500-200 போடலாம். நம்மளோட வாட்டர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி வாட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளோட கரண்ட் பில்லையும் வந்து இம்பார்ட்டன்டா பார்க்கணும் இல்லையா. ஸோ பெரிய டேங்க்ல ஒரு இவ்வளோ பெரிய டேங்க்ல நான் ஒரே ஒரு 200 வாட்ஸ் தான் போடுவேன் அப்படின்னா ஹீட் ஆகும். இட் வில் டேக் ரொம்ப டைமும் எடுத்துக்கும். அதே சமயம் நம்ம கரண்ட் பில்லையும் நம்ம வந்து உத்து பார்க்குற மாதிரி ஆயிடும். ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்மளோட எக்கானமியும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அதிகமான வாட்டர் டேங்க்னா நமக்கு அதை கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ மோஸ்ட்லி நான் இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். நம்மளோட இந்த மான்ஸ்டர் டேங்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 700 லிட்டரு. இதுல வந்து ஒரு 500 லிட்டர் நம்ம வந்து ஃபில் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 300 வாட்ஸ் ஹீட்டரு, அது வந்து 200 வாட்ஸ் ஹீட்டரு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 500 வாட்ஸ் உள்ள இருக்கு, ஆனா அது பத்தாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 300 வாட்ஸ் ஹீட்டர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 500 வாட்ஸ் நம்ம போட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது பிரிச்சு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்மளோட புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் ஹீட்டர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபிஷ் டேங்க். அண்ட் இது வந்து ஒயர்லாம் நல்லா கெட்டியாக கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் தான் இருக்குது.
நல்லா இருக்கு பாருங்க கீழையும் ஆனா என்னன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு நம்மளோட கிளாஸ் ஹீட்டர் அவ்வளோ வெயிட்டா இருக்காது இது வெயிட்டா இருக்கு ஸோ உள்ள வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வைக்கலாம் பட் ஃபிஷ் எல்லாம் இதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நல்லா ஹார்டா இருக்கு ஸோ நம்ம இப்போ அதை வச்சிடலாம் அண்ட் இதுல வந்து டெம்பரேச்சர் செட் பண்றது இங்க இருக்கு இது பாருங்க இப்படி நம்ம இப்படி மாத்தி வைக்கணும் 28னா 28 நேரு 26 30 அந்த மாதிரி இருக்கு நமக்கு எவ்வளவு வைக்கணுமோ அவ்வளவு டெம்பரேச்சர் வச்சிடலாம் நல்லா ஹார்டா இருக்கு ஒயர்லாம் நல்லா கெட்டியா கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம உள்ள வச்சிருவோம் ஹீட்டரை வந்து நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா ஆஃப் பண்ண உடனே அது வெளியே எடுக்க கூடாது நம்ம வேற ஏதாவது சின்ன டேங்குகளுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் நீங்களுமே எப்பவுமே ஹீட்டரை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி ஆஃப் பண்ணிடணும் இதுல வந்து டெம்பரேச்சர் தெரியுது இதுல நம்ம வந்து இப்ப 28 வச்சிருக்கோம் பாருங்க 28 தெரியுதா ஓகே இப்ப நம்ம அதை உள்ள வச்சிடலாம் ஓகே இப்ப பாருங்க நம்ம ஹீட்டர் போட்டாச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஹீட்டர் வச்சுருக்கோம் இல்லையா சைஸில் ஸ்டிப் பண்ணி இதுதான் வந்து ரைட் பொசிஷன் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டரை வந்து கீழே ஒட்டி விடுவாங்க ஸோ அப்படி வைக்கவே கூடாது இப்போ இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோனோ சாண்டோ எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக கிளீனாக இருக்கு சில பேர் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு அப்போ வந்து தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹீட்டரை வந்து உள்ளே தெரியாத மாதிரி வைப்பாங்க கீழே வந்து ஒட்டிட்டு மேலே ஸ்டோன் போட்டு மறைச்சிடுவாங்க அப்படியே வைக்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி மட்டும்தான் வைக்கணும் அதே மாதிரி ஹீட்டர் நல்லா இம்மர்ஸ் ஆகிருக்கணும் மேலே கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி வைக்கணும் அப்போதான் ஹீட்டர் ரொம்ப நாள் இருக்கும் அண்டு தண்ணியும் வந்து நல்லா ஹீட் ஆகும் ஸோ இப்படி தான் நம்ம வைக்க போகிறோம் புதுசாக வைக்கவும் அரைப்பைமா ரெண்டும் வந்து பார்க்குது என்ன வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஒன்றும் இல்லாது ஹீட்டர் செக் பண்ணது பாருங்க குட் ஓகே அடுத்தது வந்து நம்ம கீழே டேங்க்குக்கு அப்படியே செட் பண்ணிடலாம் கீழே இருக்கிற டேங்க் தெரியும் நம்ம அரவுனா டேங்க்கு இப்போ அப்டேட் பண்ணியிருப்போம் வீடியோஸ் கூட இந்த அரவுனா டேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து 500 liter கெப்பாசிட்டி இதில் ஒரு 400 liter வாட்டர் இருக்கு நான் வந்து ஒரு 300 watts ஹீட்டர் போட்டிருக்கேன் இப்போ இதை எடுத்துட்டு ஒரு 500 watts ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹீட்டர் போட போகிறோம் ஓகே இதுவும் நம்ம வந்து ஒரு 28 வச்சுப்போம் நார்மலாக நம்ம எல்லா டேங்க்ஸுமே 28 தான் வைக்கிறோம் ஓகே இப்போ இதை அப்படியே உள்ள ஸ்டிப் பண்ணிடலாம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹீட்டர் வந்து நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் ஸோ அதனால தான் ஷேர் பண்ணேன் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அக்ரெசிவ் ஃபிஷஸ்லாம் வச்சுருப்பீங்க நான் ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம்ஸ் நீங்களும் கூட ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணேன் ஸோ நீங்களும் இது யூஸ் பண்ணிக்கோங்க அமேசானில் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது நான் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுபோக இன்னொரு ஹீட்டர் வாங்கியிருக்கேன் அதை வந்து நான் வந்து புதுசாக வாங்கின சின்டெக்ஸ் டேங்க் அதாவது நம்மளோட அலிகேட்டட் கார்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணலையே அந்த டேங்க்ல கொண்டு போய் போட போகிறேன் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க சிம்பா சிம்பா பாருங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு ஓகே சிம்பா ஓகே நம்மளோட டேங்க்கு புதுசாக செட் பண்ணுது உள்ளே பாருங்க அலிகேட்டர்ஸ் அப்புறம் வந்து ஷார்க்கு எல்லாம் ஃபைனாக இருக்குது இருங்க நான் லைட் போட்டுறேன் ஓகே இப்போ தெரியுதா இன்னும் இதுக்கு வந்து நான் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து இன்னும் பண்ணல ஸோ கூடிய சீக்கிரம் நான் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 300ல ரெண்டு நார்மல் கிளாஸ் ஹீட்டர் போட்டிருக்கேன் ஸோ இதை எடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு 500 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் மாற்ற போகிறேன் இதுவுமே ஆஃப் பண்ணியாச்சு ஓகே இதுவும் அப்படி தான் 28ல வந்து செட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கும் ஹீட்டரை நம்ம வந்து வச்சிடலாம் உள்ள பட் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது தண்ணி பிடிக்கும் இது பெரிய டேங்க்கு ஸோ இந்த 500 பத்தாது நான் ஆல்ரெடி ஒரு 300 இருந்தது இல்லையா ஸோ அது இருக்குது பட் இது ரெண்டுமே பத்தாது இன்னும் ரெண்டு 500 நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த 300 வந்து வெளியே எடுக்கணும் ஸோ நான் வந்து இனிமேல் தான் ஆர்டர் பண்ணுவேன் ஏன்னா 3 தான் அவைலபிளாக இருந்துச்சு அப்புறம் அது இல்லாமல் புதுசுங்கிறதுனால சரி ஒரு 3 வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ அதனால் இன்னும் ரெண்டு வந்து நம்ம ஆட் பண்ணாதான் இந்த வாட்டருக்கு கரெக்டாக இருக்கும் மெயினாக இந்த டேங்க் பொறுத்த வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது ஸோ அதனால சொல்லிடுறேன் ரெண்டு பிரானாஸ் இருக்குது ஹியூஜ் பிரானாஸ் ஒரு பெரிய ஷார்க் ஃபிஷ் இருக்குது அப்புறம் வந்து ஒரு பெரிய நம்மளோட மான்ஸ்டர் அலிகேட்டட் கார் இருக்குது
நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அலிகேட்டர் கார்ஸ்க்கு வந்து ஹீட்டர் தேவையில்லைன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஹீட்டர் வந்து இதுவுமே வந்து டிராபிக்கல் ஃபிஷ் தான், இதுவும் வந்து இம்போர்ட்டட் ஃபிஷ் தான். ஸோ இதுக்குமே நம்ம வந்து ஹீட்டர் போடுறது தப்பு கிடையாது. ஸோ அதனால நான் ஹீட்டர் போட்டு தான் வச்சிருக்கேன். பட் பிரானாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஹீட்டர் போடணும். இப்போ செப்பரேட்டாக இருந்ததுன்னா அலிகேட்டர் ஒன்று மட்டும் இருக்குன்னா அதுக்கு நம்ம ஹீட்டர் தேவையில்லை. பட் இது பிரானாஸ்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஹீட்டர் அவசியம். சப்போஸ் பிரானாஸ் சிக்காச்சுன்னு வைங்களேன், ஸோ அலிகேட்டர்ஸே அது பாதிக்கும், அலிகேட்டர் காரையும். ஸோ அதனால நான் வந்து ஹீட்டர் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா டேப் சுற்றிட்டு இருக்கோம் அந்த ஒயரை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த பிரானாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒயரை கடிச்சு கடிச்சு ஷாக் வர ஆரம்பிச்சிருது. நம்ம தெரியாம கையை விட்டு ஷாக் அடிச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து இந்த பிரானாஸை கண்டா கொஞ்சம் பயம் ஹீட்டர் வைக்கிறதுக்கு. மோட்டர் பிரச்சனை இல்லை, பட் ஹீட்டரில் நல்லா ஷாக் அடிக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி நாங்கள் வந்து டேப் சுற்றிடுவோம். ஏன் அப்படின்னா இதில் பிரானாஸ் இருக்குது. ஸோ நீங்களும் பிரானாஸ் வாங்கி வளர்த்தணும், அதுவும் வந்து ஹியூஜ் பிரானாஸ் வைக்கணும் அப்படின்னா நோ ஆப்ஷன், நோ சாய்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சுற்றி வைக்கிறது நல்லது. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. ஸோ எந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே வந்து அந்த ஒயர் போகுதோ அந்த அளவுக்கு டேப் சுற்றுறது தான் கரெக்டு. ஸோ தண்ணிக்கு வெளியே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அது அதுக்கு மேலே வந்து கடிக்காது இல்லையா. அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஒரு 4 குட்டி அலிகேட்டர் கார்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அது வீடியோஸில் இருக்குது, நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அது நல்லா குரோ ஆகிட்டு வருது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டேங்க்குக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ அலிகேட்டர்ஸ் வந்து ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னா கலர்ஸ் வச்சே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டார்க் ஆச்சுன்னா அது வந்து சிக்காதுன்னு அர்த்தம். இப்போ நல்லா இருக்குது. பிரானாஸும் அப்படி தான், ஷார்க்கும் அப்படி தான். ஒன்ஸ் வந்து ஷார்க் மேலே ஒயிட்டு டாட்ஸ் மாதிரி, அதாவது வெள்ளை கலரில் கொஞ்சம் அந்த ஷேட் வரும் ஷார்க் மேலே. ஸோ அப்படி இருந்துன்னா அது சிக்காகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம டேப் சுற்றியாச்சு, புதுசாக நம்ம ஹீட்டர் வைக்கிறோம், வச்சாச்சு. அண்ட் இது இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். வாடா வாடா சிம்பா, இங்கே வந்து பாருவா, வாடா வந்து வந்து எட்டி பாக்குறதா இந்த சிம்பாவோட வேலைங்க. இங்க பாருங்க சிம்பா, கம் வா பாருவா, வாடா வந்து பாருவா. ஓகே சிம்பா, பாய் பாய் சொல்லிடு. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ரொம்ப நல்லதுன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஆல்ல போட்டுருங்க. பாய். இப்போ இந்த அலிகேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா புதுசாக ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளாம் போனதுக்கப்புறம் வந்து அதை அலாசி ஆராய்ஞ்சு பார்க்கும். அதான் அது எப்பவுமே அப்படி தான், மேலே டேங்க்லேயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே போய் செக் பண்ணும் என்னது, அது சாப்பிட்றக்கான பொருளா இல்லை அடித்து உடைக்கலாமா, என்ன பண்ணலாம் இதை வச்சு என்டர்டெயின் அப்படின்னு பார்க்கும்.